வணக்கம் அன்பஞ்சங்களே, நான் விஜயகுமார். இது ஆல் இன் ஒன் ஜனா சேனல். இப்போ நாம் பார்க்க போகிறது ஆயில் லீக்கேஜ். டூ வீலரில் வரக்கூடிய ஆயில் லீக்கேஜை எவ்வாறு கண்டறியது, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய பைக்கில் ஸ்கோர் பிளேட்லேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அந்த ஸ்கோர் பிளேட்டை எவ்வாறு கட்டுறது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதில் ஓரிங் எப்படி போடுறது, அப்புறம் ஆயில் சீர் எப்படி மாற்றுறது, அதன் பிறகு அதை எப்படி ஃபிட்டப் பண்ணுறது, இதே இந்த முழு வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். இதை காயில் இருக்கு பாருங்க, காயிலோட அவுட்டர் கேஸ் கவரை கரட்டிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க காயில் இருக்கும் அந்த காயிலை கரட்டிட்டு அப்புறம் ஸ்கோர் பிளேட்டை கரட்டணும். ஸ்கோர் பிளேட்டை கரட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்கோர் பிளேட் மேலே பார்த்தீங்கன்னாக்க ஓரிங் இருக்கும், அந்த ஓரிங்கை கரெக்ட் எடுத்துட்டு புது ஓரிங் போடுறோம். அப்புறம் ஆயில் சீர் இருக்கும், ஆயில் சீர் இருக்கும், அந்த ஆயில் சீரை நம்ம கரட்டிட்டு எடுத்துட்டு புது ஆயில் சீர் போடுறோம். இப்படி இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கோர் பிளேட்டில் வரக்கூடிய ஓரிங் மாற்றி அதுலேருந்து வரக்கூடிய ஆயில் லீக்கேஜை எவ்வாறு அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்க்குறோம். Thank you.
never met.